வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நிகழ்வில் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தவிருக்கிற தோழர்கள், எழுத்தாளர் வா கீதா அவர்களே, திரை கலைஞர் தோழர் ரோஹிணி அவர்களே, மேனாள் நீதிபதி நீதி அரசர் திருமிகு து ஹரி பரந்தாமன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த இணையவழி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து ஏறத்தாழ 400 மேற்பட்டவர்கள் ஜூம் இணைப்பிலே இணைந்து இந்நிகழ்வுக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கிற ஜனநாயக சக்திகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உரிய நேரத்தில் இந்த இணையவழி கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்த அனைத்து பெண்கள் கூட்டமைப்புக்கு முதலில் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் சொன்னதை போல இன்றைக்கு நான் ஒப்புக்கொண்ட சில நிகழ்ச்சிகள், நெடும் பயணம் ஆகியவற்றை எல்லாம் ஒத்திவைத்துவிட்டு நான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உங்களோடு இணைந்திருக்கிறேன். உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக நன்றியையும் உரித்தாக்குகிறேன். ஹத்ராஸ் என்னும் இடத்தில் நடந்தேறியிருக்கிற இந்த கொடூரம், இந்த குரூரம் நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது. கொரோனா நெருக்கடி இல்லாமல் இருந்திருந்தால் நாம் இப்படி இணைய வழியிலே இணைவதற்கு பதிலாக வீதியிலே இறங்கியிருப்போம். பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அணிதிரண்டு நம்முடைய எதிர்ப்பை கண்டனத்தை பதிவு செய்திருப்போம். ஆனால் கொரோனா அச்சுறுத்தல் நமக்கு ஒரு இடர்பாடாக அமைந்திருக்கிறது. என்றாலும் கூட அதையும் தாண்டி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் நேரிலே அந்த பகுதிக்கு சென்று இருக்கிறார்கள். வடமாநிலங்களை சார்ந்த பல ஜனநாயக சக்திகள், இடதுசாரிகள் உள்ளிட்ட, அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்த தோழர்கள் உள்ளிட்ட பலரும் உடனடியாக எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள். டெல்லியிலே ஜந்தர் மந்தரில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டு தமது எதிர்ப்பை கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த தளத்தில் இன்றைக்கு நாமும் நம்முடைய எதிர்ப்பு குரலை, கண்டன குரலை இணைக்கிறோம். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அகில இந்திய அளவில் ஒப்பீட்டளவில் பார்க்கிற போது உத்தரப்பிரதேசத்தில் அதிகரித்திருப்பதாக தெரிய வருகிறது. தலித்துகளுக்கான வன்முறை என்பது கடந்த 2019 புள்ளி விவரப்படி பார்க்கிற போது 25.8%, ஏறத்தாழ 1/4 பாதிக்கப்படும் நிலை, 125-126 பேர் பாதிக்கப்படும் நிலை, அதுவும் வழக்காக பதிவான அடிப்படையிலான புள்ளி விவரம் இது. வழக்காக பதிவாகாமல் எத்தனையோ வன்கொடுமைகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. காவல்துறையினர் பொதுவாக தலித்துகள் கொடுக்கிற புகார்களை உடனடியாக ஏற்றுக்கொள்வதில்லை, அதை வழக்காக பதிவு செய்வதில்லை. அதையும் மீறி பதிவாகக்கூடிய வழக்குகளின் அடிப்படையில் தான் இந்த புள்ளி விவரங்கள் வெளிவருகின்றன. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, தேசிய குற்றப்புலனாய்வு காப்பகத்தின் மூலம் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த புள்ளி விவரத்தின்படி உத்தரப்பிரதேசத்தில் 25.8% தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், அதிலே தலித் பெண்கள் உட்பட. பெண்கள் என்று தனித்து பார்க்கிற போது 14.7%. பொதுவாக பெண்கள் பாதிக்கப்படுகிற போது புகார் கொடுப்பதில்லை, புகார் கொடுக்க குடும்பத்தினரும் விடுவதில்லை. எதேச்சையாக பதிவாகக்கூடிய வழக்குகள் தான், தவிர்க்க முடியாத சூழல்களில் பதிவாகக்கூடிய வழக்குகள் தான்.
அப்படி பதிவான நிலையில் பார்க்கிற போது 14.7% உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தலைவிரித்தாடுகின்றன. எதிர்கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து நாம் அவ்வப்போது கண்டன குரல் எழுப்புகிறோம், எதிர்வினை ஆற்றுகிறோம். நிர்பயா கேஸ் 2012 அகில இந்திய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இனிமேல் இப்படி ஒரு கொடுமை பெண்களுக்கு எதிராக நிகழக்கூடாது என்று நாம் உரத்து பேசினோம், கண்டன அறிக்கைகளை வெளியிட்டோம். அப்படி நிகழாது என்றும் நான் கருதினோம். ஆனால் 8 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில், திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய வகையில் இந்த கொடூரம், இந்த குரூரம் அரங்கேறியிருக்கிறது. இதுவரையில் அந்த சாதி வெறி பிடித்த, மத வெறி பிடித்த, காம வெறி பிடித்த சனாதன சக்திகள் கைது செய்யப்படவில்லை. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதாக அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்திருக்கிறார். பிரதமர் மோடி தொடர்பு கொண்டு பேசினாராம், முறையாக நடவடிக்கை எடுக்க சொல்லி வற்புறுத்தி இருக்கிறாராம், குற்றவாளிகளை தப்பவிட மாட்டாராம். இப்படியெல்லாம் அவர் தனது அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய அரசு அல்லது அவருடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய காவல்துறை எப்படி நடந்து கொள்கிறது என்பதை நாம் ஊடகங்களின் வாயிலாக பார்க்கிறோம். இன்றைக்கு வெளிச்சத்திற்கு இந்த பிரச்சனைகளை வெகுவாக கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களையே அச்சுறுத்தும் போக்குதான் அங்கே அதிகரித்திருக்கிறது. ஊடகவியலாளர்களின் உரையாடல்களை பதிவு செய்கிறார்கள், ரெக்கார்ட் செய்கிறார்கள். அந்த குடும்பத்தினரோடு யார் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் இன்றைக்கு பதிவு செய்து அந்த உரையாடல்களை இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் பரப்பி அரசு நியாயமாக நடந்து கொள்வதைப் போலவும், ஊடகவியலாளர்கள் தான் இதை சாதி பிரச்சனையாக மாற்றுகிறார்கள் என்பதைப் போலவும், ஆளுங்கட்சிக்கு எதிராக சிலர் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் என்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். இது எவ்வளவு மோசமான ஒரு பாசிச போக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழனியில் தாயோடு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனோடு வேலை செய்து கொண்டிருந்த மனிஷாவை அவள் சற்று தனிமையிலே இருந்த சூழலை பயன்படுத்தி கடத்தி கொண்டு போனது மட்டுமில்லாமல், எவ்வளவு கேவலமான முறையில் அந்த பெண்ணை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கி அவர் சத்தம் போடுகிறார், கூச்சல் எழுப்புகிறார் என்பதற்காக நாவை அறுத்து காட்டுமிராண்டித்தனமாக அந்த பெண்ணை தரையிலே இழுத்ததன் விளைவாக முதுகெலும்பு பிடரி எலும்பு முறிந்து கடுமையான காயங்களுடன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு 14 நாட்கள் அவர் உயிருக்கு போராடி செப்டம்பர் 30 அவர் உயிரிழக்க நேர்ந்தது. ஆனால் இன்றைக்கு ஃபொரன்சிக் ரிப்போர்ட் என்ன சொல்லுகிறது? காவல்துறையினர் சொல்லுகிறார்கள், அவருடைய உடலை குணக்கூராய்வு செய்து பார்த்ததில் அவள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டதாக எந்த சான்றும் இல்லை. அதாவது அவள் ரேப் செய்யப்படவில்லை. இது எவ்வளவு பெரிய கொடுமை! ஏன் அவசரம் அவசரமாக அந்த பெண்ணின் உடலை பெற்றோரிடம் ஒப்படைக்காமல் அவர்கள் விரும்பியபடி கடைசி சடங்குகளை செய்ய அனுமதிக்காமல், உற்றார் உறவினர்கள் இந்த பெண்ணின் உடலை பார்த்து அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதிக்காமல், நள்ளிரவுக்கு மேல் அதை எரித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். காவல்துறையினரே இதை செய்திருக்கிறார்கள், அந்த குடும்பத்தினரை அச்சுறுத்தி வருகிறார்கள். இடதுசாரிகளும் ஊடகவியலாளர்களும் கொஞ்ச நாள் உங்களோடு இருப்பார்கள், பிறகு அவர்கள் வேலைக்கு போய்விடுவார்கள், கடைசி வரையில் நாங்கள் தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க முடியும், உற்றத்துணையாக இருக்க முடியும், நாங்கள் சொல்வதைப் போல நீங்கள் எழுதித்தர வேண்டும், மாற்றி எழுதித்தர வேண்டும், அல்லது பேட்டியை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் குடும்பத்தினரை அச்சுறுத்தும் போக்கு தலைவிரித்தாடுகிறது. தாக்கூர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எப்போதும்
கொடூரமான சாதி வெறியர்கள் என்பதற்கு எத்தனையோ பல சான்றுகள் உள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் பூலன் தேவி எவ்வாறு பாதிக்கப்பட்டார் என்பதை நாம் அறிவோம். இதே தாக்கூர் சாதி வெறியர்களால் கொடூரமான முறையிலே அவர் வன்முறைகளுக்கு ஆளாக்கப்பட்டார். இதே போன்ற வன்புணர்வுக்கு வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டார். படுகொலை செய்யப்பட்டார். இதுதான் அந்த சமூகத்தின் ஆதிக்க வெறி கொண்ட ஒரு கலாச்சாரம் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது இன்றைக்கும் நீடிக்கிறது. அதே சமூகத்தை சார்ந்த ஒரு நான் பிராமி ஓபிசி அவர் துறவி கோலம் கொண்டிருக்கிறார் என்பதால் அவரை பலர் பிராமணர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர். ஏன் அதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது என்றால், இன்றைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்களில் பிராமணர் ஆதிக்கம் இருக்கிறது என்று யாரும் சொல்ல தேவையில்லை, நாங்கள் எல்லாம் நான் பிராமின்ஸ் தான் என்று அதை நியாயப்படுத்தக்கூடிய போக்கை நாம் பார்க்கிறோம். மோடி நான் பிராமின், அமித்ஷா நான் பிராமின், யோகி ஆதித்யநாத் நான் பிராமின். அந்த வரிசையிலே இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களில் சங்கரிவார் அமைப்புகளில் பிராமணர் அல்லாதவர்களை பொறுப்பிலே அமர்த்தி, இந்த அமைப்பு பிராமண ஆதிக்கம் கொண்ட அமைப்பு அல்ல, பிராமணர் அல்லாதவர்கள் தான் இன்றைக்கு கோலோச்சுகிறார்கள் என்று காட்டுகிற முயற்சி. அதிலே தலித்துகளையும் இன்றைக்கு இணைக்கிறார்கள், முக்கிய பதவிகளில் அமர வைக்கிறார்கள். அவர்களின் நோக்கம் பிராமண எதிர்ப்பை மெல்ல மெல்ல நீர்த்து போகச் செய்வது என்பதுதான். கௌதமபுத்தர் காலத்திலிருந்து சனாதன எதிர்ப்பு என்பது இங்கே வெகுவாக மிகவும் வீரியமாக இருந்திருக்கிறது. தொடர்ந்து பிராமண எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு அல்லது சனாதன எதிர்ப்பு என்பது காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக இருந்து வருகிற ஒன்றுதான். அந்த வேறுபாடுதான் இங்கே இந்திய வரலாறாகவும் மாறியிருக்கிறது. அந்த முரண்பாடுதான் சனாதனத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர்கள். அதுதான் பிராமண எதிர்ப்பாக பார்ப்பனிய எதிர்ப்பாக வடிவம் கொண்டது. அதுதான் பெரியார் காலத்திலும் சரி, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் காலகட்டத்திலும் சரி எழுச்சி பெற்றது. அதை இன்றைக்கு மெல்ல மெல்ல நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில், பார்ப்பனிய எதிர்ப்பை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்கிற வகையில், இன்றைக்கு ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் சங் பரிவார் அமைப்புகளின் முக்கிய பொறுப்புகளில் அமர்த்தப்படுகிறார்கள், பிஜேபி கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் அமர்த்தப்படுகிறார்கள். அவர்களே இன்றைக்கு அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றப்படுகிறார்கள். அதற்கு என்ன நோக்கம் என்றால், பார்ப்பனிய எதிர்ப்பை மெல்ல மெல்ல நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பதுதான். அதை இன்றைக்கு மடைமாற்றம் செய்து ஓபிசி சமூகத்தினருக்குள்ளாக சாதி பெருமைகளை பேச வைப்பதும், தலித் சமூகங்களுக்கு இடையிலான சாதி பெருமிதத்தை ஊக்கப்படுத்துவதும், அதன் அடிப்படையில் ஆதிக்க சாதி எதிர்ப்பு என்பதை கைவிடப்பட்டு தலித் சாதிகளுக்குள்ளேயே முரண்பாட்டை கூர்மைப்படுத்துவது, ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வது என்கிற ஒரு உத்தியை இன்றைக்கு கையாண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சக்திகள் சனாதன சக்திகளாக வலிமை பெற்றிருக்கிற சூழலில் இவற்றையெல்லாம் அவர்கள் ஒரு குற்றமாகவோ அல்லது இதை ஒரு கொடூரமாகவோ, இது ஜனநாயகத்துக்கு புறம்பானதாகவோ, பெண்கள் பாவம் என்கிற அடிப்படையில் இதை அணுக வேண்டும் என்கிற இறக்கக்கூட இல்லாதவர்களாகவோ மாறியிருக்கிறார். அடிப்படையில் ஒரு சிம்பத்தி என்பது கூட இல்லை. சிம்பத்தியை நாம் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் வல்னரபிள் செக்ஷன்ஸ், மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ், விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்தவர்கள், பலவீனமான சமூக அந்தஸ்தை கொண்டவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற வன்கொடுமைகள் தவறு, அது தவிர்க்கப்பட வேண்டும் என்று கண்டிப்பதற்கு கூட இவர்கள் உளவியல் என்பது அனுமதிப்பதில்லை. ஏனென்றால் சனாதனம் மூளையில் ஏறிவிட்டால் இந்த வன்கொடுமைகள் எல்லாம் இறைவனின் கட்டளை என்று நம்ப வைக்கும். பெண்களாக இவர்கள் பிறப்பதற்கு காரணம் முன்வினை பயன், கர்மவினை பயன். தலித்துகளாக இவர்கள் இங்கே வாழ்வதற்கு காரணம் கர்மவினை பயன். இந்த ஒடுக்குமுறைகளையும் வன்முறைகளையும் இவர்கள் எதிர்கொள்வதற்கு காரணம் கர்மவினை பயன். எனவே இது ஆண்டவன் கட்டளை, இது இறைவன் வகுத்த நியதி, இதை மாற்ற முடியாது. இதை மாற்ற முடியாது என்பதுதான் சனாதனம். இது நிலையானது, அழியாதது என்பதுதான் சனாதனம். அதை ஊக்கப்படுத்தக்கூடிய சக்தி தான் யோகி ஆதித்யநாத்.
தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகளையும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளையும் சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான வன்கொடுமைகளையும் நியாயப்படுத்தக்கூடிய உளவியலை அவர்கள் இன்றைக்கு வளர்த்துக் கொண்டிருக்கிறார். அவர்களால் இதை ஒருபோதும் குற்றம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தலித் பாதிக்கப்படுகிறார் என்றால் அது சமூகத்திற்கு எதிரான செயல் என்று அவர்களால் ஏற்க முடியாது. அப்படித்தான் நிகழும். அதைத்தான் இன்றைக்கு யோகி ஆதித்யநாத் சொல்லுகிறார், அப்படித்தான் நிகழும் என்கிறார். நாக்கூர் சாதியை சார்ந்தவர்கள், வலிமையானவர்கள், வீரமிக்கவர்கள் இப்படி கரடுமுரடாக நடந்து கொள்வது வாடிக்கை. என்ன செய்ய முடியும் என்று நியாயப்படுத்தக்கூடிய போக்கு ஆதித்யநாத்திடம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆதித்யநாத்தின் குரல் என்பதை விட சனாதனத்தின் குரல். காலம் காலமாக சனாதனம் பெண்களை, சரிபாதி மக்கள் தொகையை கொண்டிருக்கிற பெண்களை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, ஆண்களுக்கு கீழானவர்கள் என்று நியாயப்படுத்தி வைத்திருக்கிறது, ஆண்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் என்று நியாயப்படுத்தி வைத்திருக்கிறது, குடும்ப வளையத்திற்குள் அவர்கள் கொத்தடிமையாகத்தான் வாழ வேண்டும் என்று சனாதனம் அதை நியாயப்படுத்தி நிலைப்படுத்தி இருக்கிறது. பெண்களுக்கு தீட்டு உண்டு, பாலிய விவாகத்தை நியாயப்படுத்துகிறது, பெண்களுக்கு கல்வி கூடாது, பெண்களுக்கு அதிகாரம் கூடாது, பெண்களுக்கு கருத்துரிமை கூடாது, பெண்களுக்கு சொத்துரிமை கூடாது, பெண்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த அனுமதிக்க முடியாது. அப்படி அனுமதித்தால் அவர்கள் கட்டுப்பாடற்றவர்களாக சமூக விரோதிகளாக மாறிவிடுவார்கள். ஆகவே அவர்களை எப்போதும் ஆண்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால்தான் சமூகம் அமைதியாக இருக்கும். இதுதான் யோகி ஆதித்யநாத்தினுடைய கான்செப்ட். இது யோகி ஆதித்யநாத்தினுடைய கருத்து அல்ல, இதுதான் சனாதனத்தின் கருத்து. காலம் காலமாக பெண்கள், அது எந்த சாதி பெண்களாக இருந்தாலும், எப்படி நடத்தப்பட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். மனு தர்மம் அல்லது சனாதன தர்மம் பெண்களை பிள்ளை பெற்று தருகிற ஒரு எந்திரமாகத்தான் நடத்துகிறது. அவர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடாது, கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடாது, அவர்கள் தங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்தக்கூடாது, அவர்கள் சொத்துரிமை கோரக்கூடாது, விதவையானால் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது. 6 வயதிலே விதவையானால் கூட 90 வயது வரையில் அவள் வெள்ளைச்சலை கட்டி இருக்க வேண்டும், மொட்டை அடித்திருக்க வேண்டும், கூந்தல் வளர்க்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, பூ முடியக்கூடாது, வெள்ளைச்சலையை தவிர வேறு எந்த சிலையும் உடுத்தக்கூடாது. இந்த கொடூரங்கள் எல்லாம் உலகில் வேறு எந்த சமூகத்திலாவது உண்டா? இதை எது நியாயப்படுத்துகிறது? சனாதன தர்மம் நியாயப்படுத்துகிறது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்கிற முதுமொழி, பழமொழி இந்த ஆணாதிக்கத்தை நியாயப்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. பெண்ணே பெண்ணை ஒடுக்குமுறை செய்யக்கூடிய நிலையில், பெண்ணுக்கு எதிரான ஒடுக்குமுறையை நியாயப்படுத்தக்கூடிய நிலையில், மருமகளுக்கு எதிரான ஒடுக்குமுறையை மாமியார் நியாயப்படுத்தக்கூடிய வகையில் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சமூகத்தை கட்டுவதற்கு புல்லானாலும் புருஷன் என்கிற முதுமொழி, சனாதனம் என்கிற கருத்தியல் தான் அடிப்படை காரணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ பல சட்டங்கள், வெள்ளையர் ஆட்சி காலத்தில் இருந்து சனாதனத்திற்கு எதிரான பல சட்டங்கள், பெண்களை காப்பாற்றுவதற்காக அல்லது அந்த கொடுமைகளில் இருந்து மீட்பதற்காக, அவர்கள் கல்வி பெறுவதற்காக, வேலைவாய்ப்பை பெறுவதற்காக அவ்வப்போது தீட்டப்பட்டாலும், அந்த சட்டங்கள் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட இன்னும் அது முழுமையாக நடைமுறைக்கு வரவில்லை. பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வந்தாலே அவர்களை நடத்தை கெட்டவர்கள் என்று விமர்சிக்கிற போக்கு, பெண்கள் பொதுவெளியிலே மைய நீரோட்டத்தில் இணைந்தாலே அவர்கள் நடத்தை மோசமானது, அவர்களின் நடத்தை மோசமானது என்று பெண்களை கொச்சைப்படுத்துகிற போக்கு, அவர்கள் அரசியலில் மட்டுமல்ல அரசியல் சார்பற்ற எந்த தளத்தில் நின்றாலும் அவர்களுக்கு எதிரான கேரக்டர் அசாசினேஷன் என்பது இங்கே மேலோங்கி இருக்கிறது. இந்த போக்குக்கு அடிப்படையாக இருப்பது
சனாதனம் என்பதுதான் தொடர்களே. சனாதன எதிர்ப்பு என்பதுதான் பெண்களை மீட்கும். சனாதன எதிர்ப்பு என்பதுதான் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்கும். சனாதன எதிர்ப்பு என்பதுதான் பெண்களை எம்பவர் செய்யும், வலிமைப்படுத்தும், அதிகார வலிமையுள்ளவர்களாக மாற்றும். சொல்லப்போனால் இங்கே பெண்கள் அணிதிரண்டு பெண்களின் தலைமையில் ஒரு புரட்சி நிகழ்ந்தாக வேண்டும். நான் விரும்பி ஒருவனை திருமணம் செய்து கொள்கிறேன், என்னை கட்டுப்படுத்துவதற்கு நீ யார் என்று கேள்வி கேட்கிற துணிச்சல் இன்னும் சமூகத்தில் எழவில்லை. திவ்யா இளவரசன் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவருடைய பெற்றோர் கூட யாரும் அதை குற்றமாக சொல்லவில்லை. ஆனால் ஒரு கட்சி அல்லது ஒரு அமைப்பு அதில் தலையிடுகிறது. அந்த இடத்திலே அந்த திவ்யா பேச முடியவில்லை. என்னுடைய விருப்பம், நான் இவரை தேர்வு செய்து கொண்டேன், எனக்கு திருமண வயது வந்துவிட்டது, நான் முடிவு செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் யார் தலையிட என்று கேட்க முடியாத ஒரு நிலை. ஒரு பெண் எவனோ ஒருவன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தால் அல்லது கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தால் அல்லது டி ஷர்ட் போட்டிருந்தால் அவன் பின்னால் ஓடிவிடுவாள் என்று ஒரு அமைப்பு குற்றம் சாட்டுகிறது என்றால் எங்களை இப்படி கீழ்மைப்படுத்தக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு யார் தந்தது என்று எதிர்த்து கருத்து சொல்ல முடியாத நிலை இன்றைக்கு தமிழகத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் உத்தரப்பிரதேசத்திலே எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பெரியார் இந்த மண்ணில் 90-94 வயது வரையிலும் தொடர்ந்து எதிர் பிரச்சாரத்தை, சனாதனத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை தீவிரமாக்கி இருக்கிறார். கடுமையாக பரப்புரைகளை மேற்கொண்டிருக்கிறார். பெண்கள் ஆண்களைப் போல் உடுத்த வேண்டும், பெண்கள் ஆண்களைப் போல் அதிகாரத்திற்கு வர வேண்டும், பெண்கள் ஆண்களைப் போல கல்வி பெற வேண்டும், பெண்கள் வன்முறைகளுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்ப வேண்டும் என்றெல்லாம் வெளிப்படையாக பேசியவர். ஆண்கள் ஒரு பெண்ணுக்கு மேல் பல பெண்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள் என்று சொன்னார். பெண்களும் ஏன் அப்படி இருக்கக்கூடாது என்ற எதிர்கேள்வி அவர் எழுப்பியது. பெண் மீட்சிக்காகத்தான் நடத்தை பாழ்பட வேண்டும் என்கிற பொருளில் அல்ல, சமூகம் சீர்கிட வேண்டும் என்கிற பொருளில் அல்ல, பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமைகள் தகர்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் 20ஆம் நூற்றாண்டிலே வெகுவாக உரத்து பேசியிருக்கிறார். ஆகவே அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இது பிஜேபிக்கு எதிரான போராட்டம் அல்லது யோகி ஆதித்யநாத்துக்கு எதிரான போராட்டம் என்று இதை நாம் பார்க்க வேண்டியதில்லை. பிஜேபிக்கு எதிராக அல்லது ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நாம் பேசுவதற்கு அடிப்படை அவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கைதான், நடைமுறைப்படுத்த விரும்புகிற துடிக்கிற அந்த கோட்பாடுதான். அதை நாம் எதிர்ப்பதற்கு நம்முடைய அணிகளை நாம் பக்குவப்படுத்த வேண்டும், அரசியல்படுத்த வேண்டும். ஆணாதிக்க எதிர்ப்பு என்பது ஆண்களுக்கு எதிரான எதிர்ப்பு என்பதை விட சனாதன எதிர்ப்பு என்பதை நாம் புரிய வைக்க வேண்டும். பெண்களுக்கு எதிரான கொள்கையை எதிர்த்துதான் நாம் பேசுகிறோம். ஆணாதிக்கம் என்பது பெண் ஒடுக்குமுறை கொள்கை, அது பெண்களை ஒடுக்குகிற கொள்கை. பெண்களை கருத்து கேட்காமலேயே முடிவெடுப்பது என்பது எவ்வளவு மோசமான ஒன்று. அது இன்றைக்கும் நீடிக்கிறதல்லவா? உடன்கட்டை ஏறுதல் எவ்வளவு கொடூரமானது, பாலிய விவாகம் எவ்வளவு கொடூரமானது. இந்த சமூக கட்டமைப்பிலே இவையெல்லாம் நீண்ட நெடுங்காலமாக நீடித்திருந்ததற்கு எது பின்னணி? அந்த சனாதன கொள்கையை ஏற்றுக்கொண்ட மன்னர்கள், ஆட்சியாளர்கள் அதை நடைமுறைப்படுத்தியதால் தான் இன்றைக்கும் அப்படிப்பட்ட சக்திகளே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டார். அன்றைக்கு சனாதன சக்திகள் மன்னர்களின் துணையை பயன்படுத்தி சனாதனத்தை நிலைப்படுத்தினார்கள். இன்றைக்கு மன்னர்களே சனாதன சக்திகளாக இருக்கிறார்கள். நாட்டை ஆளக்கூடிய மோடி என்கிற மன்னர், உத்தரப்பிரதேசத்தை ஆளக்கூடிய யோகி ஆதித்யநாத் என்கிற மன்னர், அதாவது ஆட்சியாளர், இவர்களே இன்றைக்கு சனாதனிகளாக இருக்கிற போது இந்த சனாதனிகள் எப்படி மனிஷாவின் படுகொலையை தவறு என்று சொல்லுவார்? அதை தவறு என்று உணர்ந்தால்தானே சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் உருவாகும். இது கொடூரம் என்று அவர் உள்ளம் ஏற்றுக்கொண்டால்தானே இதற்கு எதிரானவர்களை கைது செய்ய வேண்டும் என்கிற துடிப்பு வரும். என்ன கேட்டார் ராகுல் காந்தி? அந்த வீட்டை போய் பார்க்க வேண்டும், அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே. அனுமதித்திருந்தால் ஏன் வன்முறை வரப்போகிறது? அவர்கள் அந்த குடும்பத்தை போய் சந்தித்து ஆறுதல் சொல்வதற்கு அனுமதித்திருந்தால் ஏன் இவ்வளவு பெரிய பதற்றம் வடமாநிலங்களில? ஆனால் அவர் அரசியல் செய்ய விரும்புகிறார் என்று சொல்லுகிறார். அவர் அரசியல் செய்வதாக கூட இருக்கட்டும்,
ஆனால் இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கிற நிலையில் யோகி ஆதித்யநாத் உடனடியாக அந்த வீட்டுக்கு சென்று அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்லி இருக்க வேண்டாமா? அந்த குடும்பத்தினருக்கு நீதி வழங்குவேன் என்று அந்த குடும்பத்தினரிடையே உறுதியளித்திருக்க வேண்டாமா? இதுவரையில் யோகி ஆதித்யநாத் அந்த குடும்பத்தை சந்தித்திருக்கிறாரா? எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சனாதனி ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பதற்கு இதுவே ஒரு சான்று அல்லவா? இன்றைக்கு என்னென்ன சொல்லுகிறார்கள், எவ்வளவு பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த குடும்பத்தினருக்கு நார்கோ டெஸ்ட் செய்ய வேண்டும் என்கிறார்கள். எதற்காக அந்த டெஸ்ட்? எவ்வளவு பெரிய பாதிப்பு, உளவியல் ரீதியாக பாதிப்படைந்திருக்கக்கூடிய, உடலியல் ரீதியாக பாதிப்படைந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு எதிராக இன்றைக்கு இந்த யோகி ஆதித்யநாத் அரசு எவ்வளவு அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை ஏவுகிறது. ராகுல் காந்தியவை சட்டை பிடித்து இழுக்கிறார்கள், மார்பிலே நெட்டி தள்ளுகிறார்கள், கீழே வீழ்த்துகிறார்கள், அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள், அருவறுப்பாக வெளிச்சத்திலேயே, மீடியா வெளிச்சத்திலேயே நடந்து கொள்கிறார்கள். எவ்வளவு மோசமான ஒரு அணுகுமுறை. அந்த குடும்பத்தை வீட்டை சுற்றி தடுப்பு போட்டுவிட்டு அந்த பிணத்தை தூக்கி கொண்டு போய் நடுராத்திரியிலே எரித்திருக்கிறார். மனிதாபிமானமற்ற செயல், ஈவிரக்கமற்ற செயல். காவல்துறையே தான் தோன்றித்தனமாக செய்கிறது என்று எப்படி இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? யோகி ஆதித்யநாத் செய்வது தானே. 14 நாட்கள் மருத்துவமனையிலே கிடந்தும் அவர் உயிரிழந்த பிறகும் அவருக்கு எதிரான இந்த வழக்கை பதிவு செய்வதிலே எவ்வளவு தாமதம். பத்திரிக்கையாளர்களை உள்ளே விடாமல் தடுக்கிற மோசடி, எவ்வளவு கேவலமான ஒரு நிலை. இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் தொடர்களே நாம் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கிறது. இதற்கு மோடி அரசும் பொறுப்பேற்க வேண்டும். யோகி ஆதித்யநாத் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தலைவிரித்தாடுகின்றன, தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் தலைவிரித்தாடுகின்றன, சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதுகாப்பற்ற நிலையிலே வாழும் அவலம் இங்கே நீடிக்கிறது. இதற்கு அடிப்படை மோடியின் ஆட்சி நிர்வாகம்தான். அவர் அந்த நாட்டை வல்லரசாக்குவதை விட சனாதன அரசாக இதை மாற்ற வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார். இந்த தேசத்தின் பெயரை மாற்றி இந்துஸ்தான் என அறிவிக்க வேண்டும் என்கிற சங் பரிவார் கும்பலுக்கு துணை போகிறார். சிறுபான்மை சமூகத்தினரை தொடர்ந்து அச்சுறுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரை ஆதரிக்கிறார், ஊக்கப்படுத்துகிறார். அவர் ஆதரிக்கிறார் என்பதை விட அவரையே இந்த கும்பல் தான் இயக்குகிறது. அவரும் சேர்ந்து இந்த சனாதன அரசை இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இது தலித் விரோத அரசு, பழங்குடியின விரோத அரசு, பெண்களுக்கு எதிரான ஒரு அரசு. இது தூக்கி எறியப்பட வேண்டிய அரசு. யோகி ஆதித்யநாத் குறைந்தபட்ச நேர்மை இருந்தால் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறி இருக்க வேண்டும். அல்லது மோடிக்கு குறைந்தபட்ச நேர்மை திறம் இருக்குமேயானால் யோகி ஆதித்யநாத் அரசை இந்நேரம் டிஸ்மிஸ் செய்திருக்க வேண்டும். எவ்வளவு குரூரமான ஒரு படுகொலை நடந்திருக்கிறது! இதைவிட தலைக்குனிவு வேறு என்ன? இந்த நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியது அப்பட்டமான மோசடி. இதுல நீதி கிடைக்காது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு நடத்துகிற இணையவழி கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக விடுக்கிற வேண்டுகோள், சிபிஐயிடம் ஒப்படைப்பதை நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும், அதை கைவிட வேண்டும். நேரடியாக உச்ச நீதிமன்றத்தின் அல்லது உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நியமிக்கப்பட வேண்டும். இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். கோர்ட் மானிட்டர்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், நீதிமன்றம் கண்காணிக்கக்கூடிய ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட வேண்டும். அவர்கள் ஓரளவுக்கு மனித உரிமை ஆர்வலர்களாக இருக்க வேண்டும், நேர்மை திறம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சங் பரிவார் கும்பலின் அச்சுறுத்தலுக்கு அஞ்சாதவர்களாக இருக்க வேண்டும். இந்த கோரிக்கை நாம் தொடர்ந்து வலியுறுத்துவோம். இந்த கோரிக்கைக்கு தேசம் தழுவிய ஆதரவை திரட்டுவோம். சிபிஐ முழுக்க மோடியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சிபிஐ மீது நம்பகத்தன்மை இருந்த காலம் அலையறிவிட்டது. சிபிஐ மீதான நம்பகத்தன்மையை நாம் அண்மையிலே
பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அளித்த சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் உணர்ந்திருக்க முடியும். உச்ச நீதிமன்றம் பாபர் மசூதி இடித்தது குற்றம் என்று ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆனால் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இந்த குற்றவாளிகள் யாரும் குற்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாரும் குற்றத்தில் ஈடுபட்டதாக தெரியவில்லை, ஆதாரம் இல்லை, எனவே அவர்கள் அனைவரையும் 32 பேரையும் விடுதலை செய்கிறோம் என்று விடுதலை செய்திருக்கிறது. ஆகவே சிபிஐ மீதான நம்பகத்தன்மை முற்றிலும் தகர்ந்து போயிருக்கிற நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கிற இந்த ஹத்ராஸ் கொடூரத்தின் வழக்கை சிபிஐ விசாரிக்கும் என்று யோகி ஆதித்யநாத் சொல்கிறார் என்றால் குற்றவாளிகளை தாக்கூர் சாதி வெறியர்களை மத வெறியர்களை இவர்கள் காப்பாற்றப் போகிறார்கள் என்றுதான் அர்த்தம். தோழர்களை, ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதே ஹத்ராஸ் பகுதியில் இன்றைக்கு இந்த மனிஷா என்கிற வால்மீகி சமூகத்தை சார்ந்த இளம் பெண்ணை கொடூரமாக வன்புணர்வு செய்து படுகொலை செய்த கும்பலில் 4 பேரில் ஒருவன் சந்தீப் என்பவன். இவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏற்கனவே பலமுறை இதே போன்ற வன்கொடுமைகளில் ஈடுபட்டு வழக்குகள் பதிவாகி அவர்கள் மிக மோசமான சாதிபதியர்கள் என்கிற முத்திரையை பெற்றிருக்கிறார். ஆனால் உரிய நடவடிக்கை இல்லை, அதுதான் பிரச்சனை. தமிழ்நாட்டிலும் சரி, உலகத்தில் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் சரி, சாதி வெறியர்களுக்கு அச்சம் இருப்பதில்லை, மத வெறியர்களுக்கு அச்சம் இருப்பதில்லை. சாதி வெறியும் மத வெறியும் தான் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கும் காரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இதை எப்படி சாதி வெறியோடு மத வெறியோடு இணைத்து பார்க்கலாம் என்று நீங்கள் ஒருவேளை கேள்வி எடுப்பலாம். தோழர்களே, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்பது வெறும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான முரண்பாடுகளால் மட்டுமே விளைந்த விளைகிற ஒன்று அல்ல. ஆண்கள் இப்படிப்பட்ட வன்கொடுமைகளில் ஈடுபடுவதற்கு சுதந்திரம் அளிப்பது, சுதந்திரம் கொடுப்பது, அந்த துணிச்சலை கொடுப்பது, அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது இந்த மண்ணில் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற சனாதன அரசியல்தான். சனாதனம் என்பதுதான் சாதி வெறிக்கும் மத வெறிக்கும் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. சாதி வெறிகளுக்கும் மத வெறிகளுக்கும் சுதந்திரத்தை தருவது அந்த சனாதன கோட்பாடுதான். அந்த கோட்பாட்டை நம்புகிறவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. நம்புகிறவர்கள் தான் இன்றைக்கு தோழர்களே அரசியலில் பல கட்சிகளில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக மாறியிருக்கிறார்கள். நேரடியாக பிராமணர்கள் ஒரு வன்முறையை செய்யவில்லை என்று அவர்கள் சொல்லி தப்பித்து ஓபிசியை சார்ந்தவர்கள் தான் இதை செய்கிறார்கள் என்று பல இடங்களிலே சொல்லி தப்பித்து செல்வதற்கு முயற்சிக்கிறார். ஆனால் இதற்கு அடிப்படையாக இருப்பது பிராமணர்களையும் ஓபிசியையும் ஏன் தலித்துகளில் உள்ள பிற்போக்கு சக்திகளையும் ஒருங்கிணைத்து அவர்களை ஓரிழையில் கோர்ப்பது சனாதனம் என்கிற கோட்பாடுதான். நாம் வெறுமனே 3% பார்ப்பனர்கள் என்கிறோம். ஆனால் அவர்களின் கோட்பாட்டுக்கு துணை நிற்கிற, உற்ற துணையாக இருக்கிற, அதை உயர்த்தி பிடிக்கிற, அதையே இன்றைக்கு தொடர்ந்து நடைமுறைப்படுத்துகிற ஓபிசி அல்லது ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் இந்த சமூக பிரிவுகளில் உள்ளவர்கள் சேர்ந்து சனாதன சக்தியின் சதவீதம் கூடுகிறது. பார்ப்பனர்கள் மட்டும் 3% இருக்கலாம், உத்தரப்பிரதேசத்தில் 16% இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த சக்திகள் எந்த அடிப்படையிலே தங்களை அவர்களோடு இணைத்துக் கொள்கிறார்கள்? பார்ப்பனை எதிர்ப்பு நீர்த்து போய்விட்டது, ஆதிக்க சாதி எதிர்ப்பு என்பது நீர்த்து போய்விட்டது. ஒடுக்குமுறை செய்யக்கூடியவர்களை எதிர்ப்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு மதப்பெருமிதை பேசுவதும் சாதி பெருமிதம் பேசுவதும் அடையாள அரசியலை உயர்த்தி பிடிப்பதும் அந்த அடையாளத்தை பிடித்து தொங்குவதுமான ஒரு போக்கு இங்கே தலைவிரித்தாடுகிறது. இதை அறியாமல் பலரும் இன்றைக்கு சங்பரிவார்களின் பின்னால் சனாதன சக்திகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் மனிஷா வால்மீகி போன்ற இளம் பெண்களுக்கு எதிராக நிகழ்ந்திருக்கிற வன்கொடுமை. எனவே இவை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த ஒரு அரசியல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதன் நுட்பத்தை புரிந்து கொண்டு, இதன் ஆழத்தை புரிந்து கொண்டு, இதன் வலிமையை புரிந்து கொண்டு ஜனநாயக சக்திகள் தேசிய அளவிலே ஒருங்கிணைய வேண்டிய தேவை இருக்கிறது. ஒருங்கிணைவோம், ஒருங்கிணைந்து களமாடுவோம். இந்த களத்தில் என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் துணை இருப்போம் என்பதை சொல்லி மனிஷா வால்மீகிக்கு மட்டும் நீதி வேண்டும் என்று இல்லை, ஒட்டுமொத்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளையும் தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகளையும் தகர்த்தெறிவதற்கு நாம்
தொடர்ந்து கைகோர்ப்போம் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.